அடுத்து நம்ம பத்தாவது பதிகம், நான்காம் திருமுறையில் பத்தாவது பதிகம் போகிறோம். திருவதிகை வீரட்டானம், திருக்கெடிலவாணர் இறைவன் பெயர் அதானே. அதில் முதல் மந்திரத்தினுடைய பொருள் முளைக்கதிர் என்று தொடங்குகின்ற மந்திரம். முதல் மந்திரத்தினுடைய பொருள் மண்ணை தோண்டியவுடன் சிவந்த பொன் வெளிப்படும் சிறப்புடையது கெடில நதிக்கரை. அங்கு சிவபெருமான் உகந்து இருக்கிறார். ஒளி உடைய சந்திரன் கங்கைக்குள் அழுந்துமாறு கங்கை உடையவர் நிமிர்ந்த சடையர் வீணை ஒலிப்பவர் மான்குட்டி மகிழ்ந்திருக்கும் கையுடையவர் அடியவர்கள் கண்ணுக்கு காட்சி தருபவர் சந்திரனை பிறை என்றது ஒவ்வொரு நாளும் அது பிறப்பதனால், பிறத்தல்னா ஒன்றாம் பிறை ரெண்டாம் பிறைன்னு வர்றதுனால. முளை என்பதற்கு தோன்றுதல் அர்த்தம். வெள்ளி முளைத்தது என்று சொல்லுகின்ற வழக்கு இதிலிருந்து தான் வருகிறது. வெள்ளி முளைத்தது, கதிர் என்ற வார்த்தை நிலாவை குறிக்கும் வார்த்தை இதிலிருந்து தான் வருகிறது. கதிர் என்ற வார்த்தை நிலாவை குறிக்கும். இளமை என்பது ஒரு கலை என்று பொருள். பொருள் கிளைத்தல் என்றால் மண்ணை தோண்டுதல். உளி என்பதற்கு பொருள் இடம். உளினா இடம். இந்த மந்திரத்தில் வீணை பற்றிய குறிப்பு இருக்குது. உளி என்றால் இடம். இந்த மந்திரத்தில் வீணை பற்றிய குறிப்பு இருக்கிறது. மிக நல்ல வீணை என்ற தொடரை பொருத்தி படிக்கலாம். மந்திரத்தை படிங்க, ஏதாவது பொருள் எடுக்கணும். முளைக்கதிர் இளம்பிரை மூழ்க வெள்ள நீர் வளைத்து எழு சடையினர் மழலை வீணையர். மழலை என்பதற்கு இந்த இடத்துல இனிய அல்லது நல்ல, மழலை என்பதற்கு இனிய அல்லது நல்ல. இதுக்கு முந்தின பதிகத்தில் மழலைங்கிற வார்த்தை ஒன்னாம் திருமுறையில் இருக்குது. வளை திளைத்ததோர் மான்மரி கையர் செய்ய பொன் கிளைத்து ஒளி தோன்றிடும் கெடில வாணரே. சித்தாந்த பொருள் மண்ணை தோண்டியதும் பொன் கிடைக்கும் என்பது திருமந்திரத்தில் வருகின்ற சூசக சம்பாசனை போன்றது. ஒரு திருமந்திரம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்ல, பூமியை தோண்டினேன் பூசணி பூத்தது. திருமூலர் சொல்றாரு, பூமியை தோண்டினேன் பூசணி பூத்ததுங்கிறாரு. அந்த திருமந்திரத்தில் திருமூலர் வந்து மண்ணை தோன்றத சாதனம்ங்கிறாரு.
அப்போ இங்கேயும் அதே பொருள் தான். மண்ணை தோண்டுதல் சாதனம், அது சுபாஷையா ஒய்ஃப் நேற்று வந்தாங்கள அவங்க சொல்கிறாங்க, அந்த முன்னி கடலை சுருக்கிங்கிறது நீங்கள் திருமந்திரத்தில் சத்தினி பாதம் நடத்தின பிறகு வேறு மாதிரி புரியுதுங்கிறேன். சத்தினி பாதம் நடத்தினோம்ல திருமந்திரத்தில், அந்த முன்னி கடலைங்கிறது எனக்கு இப்போ பொருளே வேறு மாதிரி தெரியுதுங்கிறேன். அதான் நான் சொன்னேன், 99% பேர் சொற்பொருள் தான் சொல்லிட்டு அலைகிறாங்க. சித்தாந்த கலைச்சொல் இருந்தாலே திருவாசகத்துக்கு வேறு பொருள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், தெரிய ஆரம்பிச்சிடும்னு சொன்னேன். எழுதுங்க இதில், அதே அதில் பொருளாக எழுதிக்கொள்ளணும். முதல் மந்திரம் தானே? ஆமாம். அந்த கடில நதி திருவருள், அடுத்தது நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். தோண்டினால் பொன் வருதல்ங்கிறது என்ன அர்த்தம்? சாதனம் செய்தால் யார் கிடைப்பா? அவ்வளோதான், அவ்வளோதான். பொண்ணுங்கிறது சிவன், பொன்னார் மேனியன். பொன்னார் மேனியன் வேற, பொண்ணு வேறையா? அண்டும் ஒன்று தான். பொன்னார் மேனியன்னாலும் அந்த மேனியுடைய சிவன்னாலும் ஒன்று தான். மழலை வீணையர் மான்கறி கையர் தோற்றிடும். ஆமாம், மற்ற பொருள் அது அதெல்லாம் கூட இயல்பான பொருள், உங்களுக்கு யாருன்னா பிடிப்பட்ட பொருள் தானே, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதாவது நாம் ஒரு புதிய கான்செப்டை எடுக்கும்போது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிக்கிடணும். இப்போ நமக்கு மான்கிறது வேதங்கிறது தெரியும், அதெல்லாம் அடிப்படையாக தெரியுமில்ல. அடுத்த மந்திரம், ரெண்டாவது மந்திரம். ஆ, இத்தலத்து இறைவன் இடப வாகனர் உமைபாகர் நான்கு வேதங்களை ஆறு அங்கங்களை அடியார்களுக்கு உபதேசிப்பவர். இந்த வரியை கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். அடியார்களுக்கு உபதேசிப்பவர்னு வருது, அப்போ யாரா பார்க்கணும்? நான்கு அங்கம், நான்கு வேதம், ஆறு அங்கம் வந்தாலே குருவா பார்க்கணும்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். இங்க என்ன சொல்லியிருக்கு பாருங்க, அடியார்களுக்கு உபதேசிக்கிறவர் யாரு? நாம் எந்த இடத்துல போய் நின்றுக்கிடுறோம்? இறைவன் வேதம் சொன்னார் சொன்னாருன்னு நின்றுக்கிடுறோம். வேதத்தை யாருக்கு சொன்னார், அதுவும் குறிப்பாக ஒரு நாலு பேருக்கு சொன்னாருங்கிறதோட நிறுத்திக்கிடுறோம். இங்கே என்ன வருது, அடியார்களுக்கு உபதேசித்தார். அது நாலு பேருக்கு சொன்னார்னா நாலு பேருக்காக வேண்டியா வேதம் எழுதினாரு? நாலு பேர் மூலமாக மற்றவங்களுக்கு போகிறதுக்காக சொன்னார். புரியுதா உங்களுக்கு? இப்போ பிரதமர் ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்கிறாருன்னா அந்த கேபினட் மினிஸ்டர்கள் கூட உட்காந்து பேசுவார், மினிஸ்டர்கள் கூட உட்காந்து பேசுவார். அப்போ அந்த மினிஸ்டர்களுக்காக தான் அந்த திட்டமா? இந்தியா முழுவதும் தான் இப்போ திட்டம். இப்போ ஆமாம், வங்கியினுடைய வட்டியை வந்து 0.50% கூட்டியிருக்கிறாங்கன்னா அதை நாலு பேர் தான் உட்காந்து பேசியிருப்பாங்க. அந்த அதனுடைய நிலை யாருக்கு போய் சேருது? எல்லாரும் சம்மந்தப்படுறவங்கலாம். அப்படி புரியணும். அதை நம்ம இங்கே தான் தப்பு பண்ணுறோம். வேதனா நாலு பேருக்கு சொன்னாங்க, நாலு பேர் படிச்சுட்டு போயிட்டாங்க, அப்படி கிடையாது. நாலு பேர்கிட்ட சொன்னது ஆன்மாக்களுக்காக சொன்னதுன்னு எடுக்கணும். நம்ம வழக்கமாக வேதம் வந்தாலும் நான்கு அங்கம் வந்தாலும் குருவை கொண்டு வந்துடுவோங்கிறதுக்கு இது பிரமாணம். புரியுதா உங்களுக்கு? தைரியமாக கொண்டு வரலாம். ஏன் நமக்கு இதில் நான் அதிகமாக உங்களை பார்க்க சொல்கிறேன்னா, நம்ம தேவாரம் பேசுகிற இடத்துல பயன்படும். இப்போ இது நல்லா போயிருக்குதா இந்த பதிகம், பித்தா பிரைசூடி எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? இப்போ பிறகு பார்த்துக்கலாம். ஆ, இருக்கும். 500 வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. நம்ம பேசுகிறத கேட்குறதுக்கு 500 ரெடிங்கிறது எவ்வளோ பெரிய வெற்றி. ஆமாம், எது வரைக்கும் வந்தீங்க? ஆ, உபதேசிப்பார். கங்கையை சடையில் உடையவர், கிழிக்கப்பட்ட ஆடை உடையவர். கிழிந்த ஆடை அல்ல, கிழிக்கப்பட்ட ஆடை. கிழிந்த ஆடைனா பழசு, கிழிக்கப்பட்ட ஆடைனா புதுசு. உரையில வந்து கிழிந்த உடைன்னு இருக்குது, நம்ம கிழிந்ததுன்னா கந்தல் உடைம்போம். புரியுதா? அப்படி பொருள் எடுக்கக்கூடாது. ஆடையினுடைய அளவு கொஞ்சம்னு எடுத்துக்கிடணும். அப்படிதா உடையவர். ஆமா, ஏழை என்பதற்கு அம்மைன்னு பொருள். ஏழை பங்காளன் ஒரு பிரமாணம் கொடுக்கிறாரு. எருதேறி ஏழை உடனே ஒரு பிரமாணம் கொடுத்துருக்கிறாரு. எருதேறி ஏழை உடனேங்கிறது வெயிறு தோழி பங்கன்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன், அது கொடுத்துருக்கிறாங்க. சரிதானுங்களா? ஆறு இடுசடையர்னு ஒரு வார்த்தை இருக்குது. இடு என்பதற்கு அடக்கியன்னு அர்த்தம்.
இப்போ நான் வந்து அதில் இருக்கிற ஒரு சொல்ல மாத்தினேன், உரையில் எப்படி வருது பாருங்க. பக்கமும் கீரின உடையினர், தேவாரத்தில் இருக்கா வருதான்னு பாருங்க. பக்கமும் கீரின, கிழிந்த உடையினாரா கீரினாரா? அதை தயாரிக்கும் போதே கிழிச்சிருவாங்க. அப்படி தயாரிக்கும் போதே அந்த லெவலில் தான் இருக்கும், புரியுதா? கந்தலாயி கிழிச்சு போடுறதில்ல, சிவபெருமான் பழைய ட்ரெஸ் கட்டுறாருங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. அது வந்து ஞான நிலைக்கான ஒரு குறியீடு, அதாவது துரத்தலுக்கான ஒரு குறியீடு, துரத்தலுக்கான குறியீடு. வேதமே ஞானத்தை தானே போதிக்குது, நீங்கள் வேதத்தை குறிக்குதுனாலும் அங்கே தான் வந்து நிற்கும். அது ஞானசம்பந்தர் கிழிந்தன்னு சொல்லலை, இந்த அப்பர் கீரினன்னு தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் உரை சொல்லும்போது என்ன சொல்கிறோம், அது வந்து ஒரு ஆபத்து இருக்குது அதில், புலவர்களுக்கு புரியும், எல்லாருக்கும் என்ன செய்யாது, எல்லோரும் கந்தல் ட்ரெஸ் எடுத்து பயன்படுத்துகிறாரு. இப்போ வேடிக்கையாக சொல்லுவாங்க, இறைவன் வந்து ரொம்ப ஏழையாக வேடம் போடணும்னா ஈஸி அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம கோயிலில் அவருக்கு பயன்படுத்த நிறைய பழைய வேஷ்டிகள் கிடங்க எடுத்து கட்டிட்டு வந்துடுவாராம். அப்படி சொல்கிறாங்க சாதாரணமாக யார, ஏழை வேடத்தில் சிவபெருமான் வந்தார்னா கோயிலில் சிவபெருமான் துவச்சி போட்ட துணியெல்லாம் ஏதாவது நிறைய கிடக்குதில்ல, நிறைய கோயில்களில் போனால் பார்க்கலாம், அதை எடுத்து கட்டிட்டு அவர் பாட்டு புறப்பட்டுருவார். இப்போ மண்வெட்டி எடுத்து வேலை செய்ய போனார்ல பிட்டுக்கு மண் சுமக்க, அங்கே என்ன பட்டு வேஷ்டிலே போக முடியும், சந்தேகப்படுவானல்ல. அப்போ கோயிலில் சாமிக்கு துடைக்கிற துணி, விளக்கு துடைக்கிற துணி, இந்த மாதிரி துணி எடுத்து கட்டிட்டு வந்துடுவார்னு வேடிக்கையாக நம்ம ஆட்களே சொல்கிறாங்க. அந்த சிந்தனையே முதல் என்னது தவறு. ஆ, அந்த சிந்தனைக்கு நம்ம போகக்கூடாது. அவர் நமக்காக தன்னை எளிமையாக்கி கொண்டார் என்பதற்காக நாமே அவர் மேலே இந்த எளிமையை கொண்டு என்ன செய்யக்கூடாது, ஏற்றக்கூடாது. அது ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப அந்த வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கையாளும். அடுத்த மந்திரம், இப்போ அவர் ஏன் அப்படி சொன்னார்னா, அவர் சாமி வந்து அது புலவர் தமிழில் எழுதுகிறாரு, நம்ம ஆளுக்களுக்கு புலமை இருக்கணுமே அதான் பிரச்சனை. அவர் என்ன தமிழில் சொல்லிட்டு இருக்கிறாரு, புலவர் தமிழில் சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்தது எத்தனாவது மந்திரம், மூன்று. மூன்றாவது மந்திரம் பொருள் எழுதுங்க. முழுவதும் சந்திரன் ஒளிபரப்பி ஒளிபரப்புகிறது இறைவன் திருமுடியில், கங்கை உடைய நிமிர்ந்த சடை உடையவர், கங்கை இருக்கின்ற நிமிர்ந்த சடையர் நீலகண்டர், திருநீறு அணிந்தவர். திருநீறு அணிந்தவருக்கும் முந்தன மந்திரத்துக்கு என்ன சம்பந்தம், அதுலேருந்து தான் குருவை நம்ம எடுக்கணும், அதுதான் குருவை எடுக்கணும். ரெண்டாவது மந்திரத்தை படித்து பார்த்தீங்களா, படிங்க. ஏறினர், ஆ ஏறினர், ஏறினை ஏழை தன்னோடு, சரிதானா, கூறினர் தன்னொரு கூறினரில் வந்து முடிக்கணும், தன்னூரில் முடிக்கக்கூடாது, எங்கே வந்து முடிக்கணும், கூறினர். கூறினர் வேதமும் அங்கமும், புரியுதா, வேதத்தையும் ஆறு அங்கத்தையும் சொன்னார். ஆறினர் ஆறீடு சடையர், ஆறீடு சடையர் பக்கமும் கீரின, கிழிக்கப்பட்ட, கீரினங்கிறதுக்கு என்ன பொருள், ஆ கிழிக்கப்பட்டன்னு பொருள் சொல்லணும், கிழிந்தன்னு பொருள் சொல்லக்கூடாது. கிழிந்ததுன்னா துணி தானாக கிழிறது, கிழிக்கப்பட்டனா இப்போ நம்ம சிவலிங்கத்துக்கு துணி கட்டுறோம், கிழிச்ச துணியாக கட்டுறோம், புதுசாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கிழிக்கிறோம், அப்படி மனசில் வச்சுடுங்க. அதை விட சாமியை கேலி பண்ணுறதுக்கு வார்த்தையே கிடையாது. என்ன சொல்கிறீங்க, கிழிந்தன்னு சொல்கிறது. இப்போ இந்த மந்திரத்தில் பொருள் எழுதிட்டோம், ஏதாவது சொற்பொருள் இருக்கான்னு பார்த்துடுங்க. எத்தனாவது மந்திரம், ஆ மிடரு கழுத்து, கெழுதரல், கெழுதரல்னா விளக்கம் செய்தல், இப்ப பொருள் பாருங்க, ஏதாவது சந்தேகம் இருக்குதான் பாருங்க. விடந்திகள் கெழுதரு மிடற்றர், கெழுதரு என்ன பொருள் எழுதுனீங்க, ஆ வெள்ளை நீர் உடம்பள அழகு எழுதுவர், உடம்பு அழகா இருக்கிறதுக்கு என்ன பூசிடுறாராம், பூசிடுற. முழுவதும் வெண்ணிலா படர்ந்து அழகு எழுதறு சடையில், பாய்புனல் கிடந்து அழகு எழுதிய கெடிலவானரே, சரிதானுங்களா, அதுதான் அதனுடைய பொருளாளி இருக்கு. என்ன சொல்றோம், முழுவதும் பிறையினுடைய ஒளி பரவுது,
அந்த சடையினர் புனல் கிளந்தேழு எங்கிருந்து உரை ஆரம்பிக்கிறாங்க? விடந்திகள் கெழுதர் மிடட்டர்னு மூலத்தில் வருது. உரை ஆரம்பிக்கும் போது வேற வரியிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க, அப்படிதானே? அங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க, சரிதானா? அழகாக நிமிர்ந்த சடையில் பாய்ந்த கங்கை உடையவர் இங்கே வந்துட்டாங்க, மூணாவது வரியிலிருந்து போகுது, அப்படிதானே? கெடிலவாணர் விடக்கரை தங்கிய விளங்கும் நீலகண்டர், அதைத்தான் இவங்க முதல் வரியை இப்போ தான் சொல்கிறாங்க. கொண்டு கூட்டி பொருள் கொண்டிருக்காங்க, கவனிச்சுக்கிடணும் அதில். கொண்டவர் வெண்ணிட்டு உடம்பு அழகாக அணிந்தவர். இது அப்படி பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே ஒன்றும் கட்டாயம் கிடையாது, அப்படியே சொல்லியிருக்கலாம், கட்டாயம் கிடையாது. நீங்கள் கொண்டு கூட்டி பொருள் கொண்டுக்கலாம். சித்தாந்த விளக்கம். இந்த மந்திரத்தில் உடம்பெங்கும் திருநீர் பூசியவர் என்பதை உரையாசிரியர் திருநீர் பூசியதால் திருமேனி சிவப்பொலிவு எழுந்தது என்று எழுதுகிறார். சிவப்பொலிவு எழுந்தது என்று கூறுகிறார். முந்தைய மந்திரத்தில் வேதம் ஆரங்கம் சொன்னதனால் நாம் இதை ஆச்சாரிய கோலமாக கொள்ளலாம். குரு மூலமே நாம் சிவத்தை அடைகிறோம். அதனால் குரு மூலமே நாம் சிவத்தை அடைகிறோம். அதனால் குருவை சிவமாக பார்ப்பதை விட எது ரொம்ப அவசியம்? குருவை சிவமாக பார்ப்பதை விட சிவத்தை குருவாக பார்ப்பது தான் எளிய ஆன்மாக்களுக்கு மிக அவசியம். குருவை சிவமாக பார்க்கிறத விட சிவனை யாராக பார்த்துடுறது? குருவாக பார்ப்பது. எப்போதும் சிவத்தை குருவாகவே பார்ப்பது எளிய ஆன்மாக்களுக்கு பயன் அதிகம். சிவத்தை சிவமாகவே பார்ப்பது மிக பக்குவ நிலை. இப்போ வந்து நம்ம தேவாரத்தில் என்ன தப்பு பண்ணுறோம்னா, சிவத்தை யாராக பார்க்குறோம்? சிவமாகவே பார்க்க நம்ம வந்து ஓரளவு தோன்றோம். பொதுவாக என்ன செய்கிறோம்? சிவத்தை அண்ணாமலையாரை அண்ணாமலையாரை பார்க்குறோம், நடராஜரை அங்கே தான் நம்ம வந்து உள்ளே போக பயப்படுறோம். அண்ணாமலையை அண்ணாமலையாரை பார்க்குறோம், சொக்கநாதரை சொக்கநாதரை பார்க்குறோம், நம்ம எல்லாரையும் யாராக பார்க்குறோம்? அதுதான் அதுதான் நான் சொன்னதை நீங்கள் டைலாக் வாசித்து பாருங்கள், பெரிய விஷயமா இருக்கும். என்ன எழுதியிருக்கிறீங்க? சிவத்தை குருவாக பார்ப்பதுதான். அதுக்கு முந்தின வரி, குருவை சிவமாக பார்ப்பதை விட. குருவை சிவமாக பார்க்கறது வந்து உமாபதி சிவத்துக்கு சாத்தியம், இருபாயிர பக்து ஆசிரியருக்கு சாத்தியம், நம்மளால் அவ்வளோ ஈஸியாக முடியாது. நம்ம குரு யாராக தான் தெரியும்? மனிதனாக தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் வந்து இனி ஆசிரியருங்கிறீங்க, எங்கள் காலனிக்காரங்களுக்கு அப்படி தெரியாது. அவங்க என்ன இந்த சும்மா நம்ம ஊருக்குள்ளே சுற்றிட்டு போய் அந்த வாத்தியர் தானே, அவரை தானே சொல்கிறாங்க. அவர் என்ன, அவர் பேர் ஜெய்சிங் தான் என்ன, ஆறுரடிகள்ங்கிறாங்க. அப்படின்னு ஆசிரியராக பார்க்கறது கூட அவங்களுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. முடியாதுங்கிறத விட என்ன செய்யாது? பிடிக்காது. அப்படி ஒரு ஆசிரியராகவே ஏற்றுக்கொள்ள முடியாத போது எப்படி ஒரு சராசரி மனிதர்களாக இருக்கிற நாம் வந்து ஒரு குருவை சிவமாக பார்க்குற பக்குவம் எப்படி வரும்? புரியுதா? அது யாரால தான் முடியும்? நம்ம ஒன்னால் முடியாது, உங்களாலேயும் முடியாது. நம்ம குருநாதரையே நம்ம வந்து சிவமாக பார்க்கறதுக்கு இன்னும் நம்ம நிறைய தவம் செய்யணும். நமக்கு வந்து என்ன இன்ஜினியர் முத்துசாமி அப்படிங்கிறோம் நாம, அப்படி யாருக்கும் புரியலாம் என்ன சொல்கிறோம்? சிவன் தான் குருவாக வந்தார்னு சொன்னால் அவனுக்கு புரியுதா? நம்ம என்ன சொல்கிறோம் உடனே? சம்பந்த சரணாலயருங்கிறோம், அவனுக்கு புரியலைன்னா? நான் வெங்கடாசலையாக்கு சொல்கிறேன், புரியலை உடனே. அவர் வந்து அதான் நம்ம இன்ஜினியர் ஐயா முத்துசாமி ஐயா வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அப்படியா அப்படிங்கிறாரு. அந்த ஈரோட்டில் வந்திருந்தாங்க அப்படின்னா அப்படியா அப்படிங்கிறாரு. அப்போ நமக்கு இன்னும் சராசரி ஆன்மாக்களுக்கு இன்னும் யார் ஆசிரியரை கூட நம்மளால் வந்து ஆசிரியராக பார்க்க முடியாத போது குருவை சிவமாக பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நான் மூணு கான்செப்ட் சொல்லியிருக்கிறேன். அதாவது குருவை சிவமாக பார்க்க உமாபதி சிவத்தால் முடியும், அருள்நந்தி சிவத்தால் முடியும், அம்பலவான தேசிகரால் முடியும், தட்சிணாமூர்த்தி தேசிகரால் முடியும், சுவாமிநாத தேசிகரால் முடியும், நம்மளால் முடியாது. புரியுதா? அடுத்த ஸ்டேஜ் சிவத்தை யாராக பார்க்கறது? ஈஸி, குருவாக பார்க்கறது. ஆனால் என்ன செய்துட்டுருக்குறோம்? சிவத்தை சிவமாகவே பார்க்குறோம், பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இப்போ நாம் வந்து இந்த முயற்சி பண்ணுறோம்,
இதுக்கு இன்னைக்கு சராசரியாக ஒரு பேராசிரியர் உரை சொல்ல சொன்னால் அவங்க வந்து அண்ணாமலையாரை உயர்த்தி பிடிச்சிட்டே இருப்பாங்க. அண்ணாமலையார் அவர் மலையா 4000 உயரத்தில் இருக்கிறாரு. நான் அவர் அண்ணாமலையாரை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன்? அவரை நான் யாராக பார்த்தா தான் முடியும்? குருவாக பார்க்கணும். திருவதி வீரட்டானத்து இறைவனை நான் யாராக பார்க்கணும்? குருவாக பார்க்கணும். அதே திருநாவுக்கரசருக்கு அவர் அசிரீதியாக போய் தான் சேர்க்க முடிஞ்சது, புரியுதா? அவர் வந்து அப்படியே திருவதி வீரட்டானேஸ்வரர் இறைவனாக இருந்து திருச்சிற்றம்பரம் யாம் வியாபகமாக இருக்கிறோம் உணர்த்தலையே, எதா தான் உணர்த்த முடிஞ்சது? அசரீரியா ஒரு அசரீரியும் ஒரு உருவம் தானே. அசரீரியும் 36 தத்துவங்களுக்குள்ளதான் அடங்கும். 36 தத்துவத்துக்குள்ள வந்து தான் அவர் தன்னை என்ன செய்கிறாரு, காட்டுறார். புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த மூணை பிரிச்சிங்கன்னா நம்ம திருமுறையை வேற மாதிரி படிக்கலாம். இந்த மூணு பாயிண்டை புரிஞ்சுக்கிடுங்க, அதுதான் முக்கியம். புரியுதா? அதனால இது குருவுக்கான குறியீடா பாக்குறோம். அடுத்த மந்திரம் எத்தனாவது மந்திரம்? 4. சிவத்தை சிவமா பாக்குறது வந்து பக்குவப்பட்டிருக்கணும். சிவத்தை குருவா பாக்குறதுக்கும் இந்த என்னது, குருவை சிவமா பாக்குறதுக்கும் பக்குவப்பட்டிருக்கணும். எது ஈஸி? சிவத்தை குருவா பாக்குறது ஈஸி, புரியுதா? சிவத்தை குருவா பாக்குறது ஈஸி, குருவை சிவமா பாக்குறது கஷ்டம். ஆனா சிவத்தை யாரா பாக்கலாம்? அதனால திருமுறைகள் எல்லாம் இந்த வடிவத்துல தான் இருக்குது. இந்த மூணு ஃபார்முலால அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஃபார்முலாவை எடுத்துக்கிடுறாங்க. அண்ணாமலையார அண்ணாமலையாரா பார்த்தீங்கன்னா சிவத்தை சிவமா பார்க்குறீங்க. அண்ணாமலையாரையும் நம்ம குருவா பார்க்கணும். அது பேரூர் இறைவனாக இருந்தாலும் குருவா பார்க்கணும். எல்லாம் குரு. அதற்கு எது இடம் கொடுக்குது? ஆகமும் இடம் கொடுக்குது. கடைசியில் முடியலை, யாராவது உங்கள்கிட்ட வாதிட்டா ஆகமத்தில் யாரா முதன்மைப்படுத்தியிருக்காங்க? இறைவனை வந்து யாராக முதன்மைப்படுத்த, குருவாக தான் முதன்மைப்படுத்தியிருக்காங்க. இறைவனை நீங்கள் நேரடியாலாம், இறைவனை நாம் வந்து ஒரு டேம் தண்ணி மாதிரி சொல்கிறோம் அல்லது சூரியன்னு சொல்கிறோம். நம்ம குருவை ஒளியாக தான் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம முன்னிறுத்தினா வந்து தேவாரத்தை அணுகிறது ஈஸி. இப்போ நம்ம இந்த தடவை பித்தா பிரைசுடியில் கொஞ்சம் ஹெவி, ஆனாலும் ஓரளவு ரீச் ஆகிருக்குது. கொஞ்சம் ஹெவியான விஷயங்களை என்ன செய்யணும், கொடுக்கணும். இப்படி பொருள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம மூலமாவது இந்த தேவாரத்தினுடைய ஒரு பார்வை உலகம் முழுவதும் என்ன செய்யணும், போகணும். ஒரு 6 வேலை செஞ்சால் போயிடும், இப்படியும் தேவாரத்தை பார்க்கலாம் அப்படின்னு கொண்டு வரலாம். எத்தனாவது மந்திரம்? 4வது மந்திரம். 4வது மந்திரத்தின் பொருள் எழுதுங்க. சிவபெருமான் ரத்தினங்களை உடைய மேருமலையை வில்லாகவும் நாகரத்தினங்களை உடைய வாசிகையை நானாகவும் கொண்டு கூர்மையான பல்லுடைய அம்புகளை செலுத்த வளைத்தார். அவர் நீலகண்டர். குறிப்புரை மணி. மணினா நாகரத்தினம். அயில் அப்படின்னா கூர்மை. எயிர்னா பல்லுன்னு அர்த்தம். கொழுவி, கொழுவி என்றால் அடைய செய்து. பொருள் புரிதான் பாருங்க, மந்திரம் படிங்க. 4வது மந்திரம் தானே? விழுமணி அயில் எயிற்று அம்பு வெய்யதோர். விழுமணி, விழுமணிய அயில் எயிற்று அம்பு வெய்யதோர் கொழுமணி நெடுவரை கொழுவி கோட்டினார். கோட்டினாருங்கிறதுக்கு வளைத்தார்னு அர்த்தம். அது அதே தான். முதல் வரியில் நாகம் பற்றிய குறிப்பு, 2வது வரியில் மலை பற்றிய குறிப்பு வருது. கொண்டு குட்டில் அதை மாற்றாமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பொருள் கொள்வது ஈஸியாக இருக்கும். மாற்றி விட்டுருக்காங்க, அது மாற்றி விட்டுருக்காங்க.
அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. அதாவது நான் ஏற்றுதல் தானே முதன்மை பெறுது, அதனால் அவங்க வந்து அந்த நான் ஏற்றுறத எதை முதல்ல வில்லு எடுக்கிறது தான் முதல்ல, நான் ஏற்றுறது ரெண்டாவது. அதனால தான் உரையாசிரியர் முதல்ல எதுக்கு பொருள் சொல்கிறாரு, கீழே குறிப்புரை சொல்லும்போது பாம்புக்கு தான் முதல்ல சொல்கிறார். சரி, பொருள் புரியுதான் பாருங்கள். விழுமணி அயில் எயிட்டு, அயில்ங்கிறதுக்கு பொருள் சொல்லியிருக்கிறோம், கூர்மையான அப்படி தானே, எயிறு பல்லு பல்லுடைய கணையை எய்திறதுக்காக மேருமலையை வில்லாக நெசிஜாரு வளைச்சாரு. செழுமணி மிடட்டர் நீலகண்டர் செய்ய வெய்யதோர் கெழுமணி அரவினர். கெழுமணினா ரத்தினங்களை உடைய நாகம், பொருள் எழுதியிருக்கிறோம். அரவினர் கெடிலவாணரே, கெடிலவாணர் திருவதி வீரட்டானத்து இறைவனை குறிக்குது. சித்தாந்த விளக்கம் எழுதுங்க. மலையும் இரத்தினம் உடையது, நாகமும் இரத்தினம் உடையது என்பது இரத்தினத்திற்கான நிறத்தை பிடிச்சாதான் போக முடியும். இரத்தினத்திற்கான நிறம் என்னது? சிவப்பு. எனவே இங்கு மலை, நான், கூர்மை ஒரே பொருளை குறிக்கிறது. இல்லை, மலைங்கிறத விட மலை ரத்தினம், மலையில் இருக்கிற ரத்தினம், பாம்பு ரத்தினம், கூர்மை, பதினியான குறியீடு. வில்லை வளைத்து முப்புறம் எரித்தார். உட்பொருள் என்ன? ஞானத்தை கொண்டு எதை எரித்தார்? மும்மலம் எரித்தார், அவ்வளவுதான். ஞானத்தை கொண்டு மும்மலம் எரிப்பார் என்று பொருள். அடுத்த மந்திரம் இந்த அளவில் நிறைவு செய்யலாம். அஞ்சு மந்திரம் பதிவாயிருக்குது, இந்த திருமுறை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். அதில் ஒன்று எடுத்துருக்குறோம்ல, ஆ, இந்த அளவில் இதை நிறைவு செய்வோம். சிவாய நமன்.